நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷுவா டிவி நேயர் அனைவருக்கு அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட கதை கேட்பதற்கு முன்பாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்ட சமத்து இயேசப்பா, நம்முடைய வசனத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, கதையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவிச்சேன்னு சொல்லி அப்படியே நம்ம தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோகப்பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து கதையின் மூலமாக ஆண்டவரே கற்றுக்கொள்ள வேண்டிய நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்ய முடியாத ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசப்பா, அதை கேட்பதற்கு எங்களுடைய உள்ளங்களை நீ திறந்து கொடுக்க முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றி லீதியால் உள்ளத்தை திறந்து கொடுத்த தேவன் ராஜா, எங்களுக்கு கதையை சொல்கின்ற என்னுடைய உள்ளத்தையும் ஆண்டவரே, இயேசப்பா அதே போல் கதை கேட்கின்ற ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆண்டவரே நீ திறந்து கொடுக்க முடியாத ஜெபிக்கிற ராஜா. உடைய மெல்லிய சத்தத்துக்கு நானும் நாங்களும் கீழ்ப்படுவதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதி வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நான் தான் அப்பா எங்கே இருக்கிறாங்க நான் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சேன். என்னால் தான் நம்ம அப்பாவை நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து கூர்கண்ணன்கிறவன் அவன் கத்துறான், நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு. இன்னொருத்தன் வந்து, இல்லை இல்லை, நான் தான் என்னுடைய நம்முடைய தகப்பனை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது நர்ஸ் செவிலின்கிற கத்துறான். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு, தொலைந்த தகப்பனை, காணாமற் போன தகப்பனை, நான் தான் என் மூலமாக தான் நீங்கள் கண்டுபிடிக்கப்பட்டாருன்னு சொல்லி என்ன செய்தாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்தாங்க, தகராறு பண்ணி கொண்டிருந்தாங்க. இது வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஒரு தகப்பனுக்கு நான்கு பிள்ளைகள், நான்குமே பசங்க. அந்த நான்கு பேரும் என்ன செய்தாங்க, தன் தகப்பனை அதிகமாக நேசித்து அவங்கள பாராட்டி என்ன செய்தாங்க வந்தாங்க. அவங்களோடு தகப்பனோடு இணைந்து என்ன செய்தாங்க வாழ்ந்து வந்து கொண்டிருந்தாங்க. அதில் மூத்த பையனுக்கு வந்து கூர்கண்ணன் சொல்லி பேர். ஏன்னா அவன் வந்து அவனுக்கு கண்கள் வந்து கூர்மையாக இருக்கும். அதனால் யார் எங்கே போனாலும், எந்த பொருள் எங்கே இடந்தாலும் அவன் அருமையாக என்ன செய்வான், அந்த அவன் கொடுக்கப்பட்ட அந்த டேலண்ட்டு, ஆண்டு அவன் கொடுத்த அந்த கூர்மையான கண்களினால், கூர்கண்ணனா கூர்மையான கண்கள், அதனால் அந்த கண்களின் மூலமாக அவன் என்ன செய்வான், எந்த பொருள் தொலைஞ்சாலும் கண்டுபிடிச்சி கொடுத்துருவான். அதே போல் ரெண்டாவது மகன் பேர் வந்து நர்ஸ் செவிலியன். அவனுக்கு வந்து காது வந்து எப்படி இருக்கும், ரொம்ப கூர்மையாக இருக்கும். காது வந்து ரொம்ப என்ன செய்யும், கூர்மையாக இருக்கும். காட்டில் வாழ்கின்ற பறவைகளின் ஒலிகளை கூட அவனால் என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். அதே போல் இந்த மூத்தவன் வந்து கூர்மையான கண்கள் இருப்பதுனால போகின்ற காலடி தடைகள், எல்லா தடங்கள் எல்லாவற்றையும் அவன் செய்வான், பார்க்க முடியும். இவனுக்கு வந்து இந்த பறவைகள் ஒலிகள், யார் தூரத்துலேருந்து பேசினாலும் அதுக்கு அவனுக்கு என்ன செய்ய நன்று கேட்கும், சரியாக கேட்கும். மிருகங்கள் சத்தம் எல்லாம் இவனுக்கு என்ன செய்ய சரியாக கேட்கும். அடுத்தது மூன்றாவது மகன் வந்து பலசாலி, அவனுக்கு வலியன்னு சொல்லி பேர். என்ன மிருகங்கள் வந்தாலும் அவன் என்ன செய்வானாக்கும், அது வந்து என்ன மிருகங்கள் வந்தால் அதை என்ன அடித்து கொன்று போட்டுவான், ஒரு தாவீது ராஜாவை போல. எப்படிப்பட்ட மிருகம் வந்தாலும் தண்டு பலத்தினாலும் வச்சு அடித்து கொன்று போடுவான். அதனால் அவனுக்கு பேர் வந்து வலியன். நான்காவது பையன் வந்து ஒரு சிறுப்புள்ள. அவன் வந்து நான்காவது மகன், அவன் வந்து சிறு பையனாக இருக்கிறனால அவன் எந்த வித இவர்களைப் போல கூர்மையான கண்கள், நர்ஸ் செவிலியன், அடுத்தது வந்து பலவான்னு சொல்லி அந்த பேரெலாம் கிடையாது. இவன் வந்து ரொம்ப அன்பாக இருப்பான். தன் கடைசி மகனை சொன்னதுனால அவங்க அப்பா கிட்டையும் இவன் எப்படி இருப்பானா, ரொம்ப அன்பாக இருப்பான். அதே போல் தகப்பனாரோ இவன் மேலே அதிகமாக நினச்சிதாங்க அன்பு செலுத்தி வந்தாங்க. எல்லா சூழ்நிலையும் அப்பா அப்பான்னு சொல்லி அவங்க பின்னாடியே என்ன செய்வான், அப்படி அலையிறவனாக அவன் என்ன செய்தான், காணப்பட்டான். இப்படி இந்த தகப்பனுக்கு நான்கு பிள்ளைகளும் நான்கு திறமைகளை பெற்றவர்களாக என்ன செய்தாங்க வாழ்ந்து வந்தாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நாள் வந்து அவங்க தகப்பன் என்ன செய்தாங்க, தொலைஞ்சு போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, காணாமல் போயிட்டாங்க. காணாமல் போனதுனால இவங்க வந்து காணாமல் போனாங்க.
காணாமல் போகணும் காணலன்னு சொல்லணுன்னே உடனே மூத்த பையன் சொல்கிறான் அப்பாவை காணலையே அப்படின்னு சொல்லும்போது இளைய மகன் தான் கேட்குறான். கடைசி பையன்தான், அப்பா வெளியில் போனாங்க அப்பாவை இன்னும் காணவில்லையே அப்பாவை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தன் பெரிய அண்ணன்ட்ட கேட்கான் அப்பா எங்கன்னு சொல்லி கேட்குறான். அப்போ அந்த பெரிய மகன் சொல்கிறான், அப்பா எங்கே போயிருப்பாங்க, அவங்க அப்பா காலையில் எழுந்திரிச்சுன்னு காணலைன்னொன்னே பெரிய மகன் என்ன சொன்னான், மாமாவை பார்க்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவன் சொல்லி முடிச்சிடுறான். அடுத்தது ரெண்டாவது அண்ணங்கார்ட்ட வரான், அண்ணாண்ணா அப்பாவை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த ரெண்டாவது பையன் சொல்கிறான், அப்பா சந்தைக்கு போயிருப்பாங்க, நீ கவலைப்படாத போன்னு சொல்லி அவன் நினச்சிட்டாங்க, விரட்டி விட்டாங்க. மூன்றாவதாக என்ன செய்கிறான், மூன்றாவது மகன் வரும்போது பேர்ப்பான்னு சொல்லி சொல்கிறான். மூன்றாவது மகன் என்ன சொல்கிறான்னாக்கோ, அவர் என்ன பண்ணியிருப்பார், மலைக்கு போயிருப்பார், அவருக்கு தான் தேன் எடுக்கிற பழக்கம் உண்டுல்ல, அதனால் தேன் எடுக்க போயிருப்பார், அதனால் நீ ஏன் கவலைப்படுற, நீ உன் வேலையை பாரு, நீ சின்ன பையன் உனக்கு ஒன்றுமே தெரியாது போன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, விரட்டி விட்டுறாங்க. இப்படி மூன்று பேரும் தகப்பன் காணவில்லை, காலையில் எழுந்து பார்க்கும்போது தகப்பனை காணவில்லைன்னு சொல்லி எந்தவித கவலையும் அவங்களுக்கு இல்லை. ஒரு சாக்கு போக்கு சொல்கிறாங்க, அதை அவரை பற்றி எனக்கு தேடவும் இல்லை. தேடாதபடி அப்பா என்ன போயிருப்பாங்க, மாமாவை பார்க்க போயிருப்பாங்க, சந்தைக்கு போயிருப்பாங்க, தேன் எடுக்க போயிருப்பாங்கன்னு சொல்லி என்னச்சுனா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று சொல்லி அவங்கவுங்க வேலையை என்னச்சு பார்க்க போயிட்டாங்க. ஆனால் அந்த இளைய மகனுக்கு மட்டும் என்ன சென்ன முடியலை, தகப்பன் இல்லாமல் தான் தகப்பன் இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த பையன் தான் என்னச்சுதான் ரொம்ப கவலையோடு அப்பாவை அதிகமாக நேசித்ததுனால அதிகமாக தன் தகப்பனை என்னச்சுறான் தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஆனால் இவ்வளோலாம் தேடிட்டே தேடுறேன் அப்பா அங்கே போயிருக்காங்க இங்கே போயிருக்காங்கிறாங்க, வரவே இல்லை. ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, பத்து நாள் ஆச்சு, இப்படி பல நாட்கள் ஆகி என்ன செய்யலை, தகப்பன் வீடு திரும்பலை. உடனே எல்லாருக்கும் என்ன செய்து எல்லாருக்கும் ஒரு என்னச்சிச்சு குழப்பத்தில் என்னச்சு தாங்க இருந்தாங்க. எல்லா இடத்துலையும் நம்ம நினச்சிட்டாங்க, இப்போ ஒவ்வொருத்தர் சாக்கு போக்கு சொன்னவங்க ஒவ்வொரு நாட்கள் ஆக ஆக தகப்பன் இல்லைன்னு தேடி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேடி பார்த்துட்டு அவங்க இல்லைன்னொன்னே வீட்டில் வந்து என்ன பண்ணாங்க, சின்ன பையன்ட்ட அப்பா இல்லை, அதனால் நம்ம எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், அப்பாவை காணலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க, அப்படியே அமைதி அமர்ந்துட்டாங்க. ஆனால் சிறுமகன் மட்டும் தன் அண்ணன் மாதிரி என்சியில் விடலை. அண்ணா எப்படியாவது நம்முடைய அப்பாவை நம்ம எப்படி செய்யணும் கண்டுபிடிச்சிடணும், எனக்கு அப்பா வேணும், எனக்கு அப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அளவு கடந்த பாசம் தகப்பன் மேலே அளவு கடந்த பாசம் வைத்ததுனால எனக்கு அப்பா வேணும், எனக்கு அப்பா இல்லாமலே என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது, அதனால் தயவு செய்து நீ எனக்கு என்ன செய்யணும், அப்பா எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். உடனே அவன் ரொம்ப அடம் பிடிச்சிட்டான். அவங்க எவ்வளவோ சமாதானம் கூறுறாங்க, அண்ணன்மார் வந்து எவ்வளவோ அந்த சின்ன மகனுக்கு சமாதானம் கூறுறாங்க. எவ்வளோதான் சமாதானம் சொன்னாலும் அவன் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன்ட்டு, எனக்கு அப்பா கண்டிப்பாக வேணும், அப்பா இல்லாமல் என்னால் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது, எனக்கு அதனால் கண்டிப்பாக என்ன செய்யணும், அப்பா எங்கே நீங்கள் எப்படியாவது எனக்கு என்ன செய்யுங்க தேடி பிடிக்கணும்னு சொல்லி என்ன செய்யிட்டானா சமாதானப்படுத்த அவனை சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. ஆனாலும் என்ன செய்யல, அந்த சிறு பையனை சமாதானப்படுத்த முடியலை. அதனால் என்ன செய்தாங்க, நம்ம அது அவன் அவனுடைய நச்சரிப்பு அவனுடைய தொந்தரவு பண்ணனால அண்ணன்மாரே எப்படியாவது எனக்கு அப்பா வேணும், அப்பா வேணும், அப்பா வேணும், அப்பா எங்கே, அவங்களுக்கு என்ன இருக்குமோ தெரியலையே, அவங்க எங்கே போய் கஷ்டப்படுறாங்களோ தெரியலையே, இன்னும் உயிரோடு இருக்கிறாங்களா இல்லைன்னா செத்து போயிட்டாங்களேன்னு தெரியலையே, அண்ணா நீ எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்கண்ணா, அண்ணா எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்கண்ணான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அண்ணா அப்படின்னு என்ன செய்தான் கேட்டதுனால அவனுக்கு நச்சரிப்பு அவன் செய்த தொந்தரவு பொறுக்க முடியாதபடி அவங்க என்ன செய்தாங்க, தேடி பிடிக்க போனாங்க. தேடி பிடிக்க போகும்போது அவங்க என்ன செய்தான், அவங்க நாலு பேருக்குள்ள மூணு டேலண்ட் இருக்குது, அந்த டேலண்ட்டை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ரெண்டு மூணு பேரும் யோசித்து பார்க்குறாங்க. அப்போ யோசித்து பார்க்கும்போது நம்ம கொடுக்கப்பட்ட அந்த டேலண்ட்டை நம்ம என்ன செய்வோம், பயன்படுத்தி அவனை எப்படியாவது செய்தியும் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க, கடந்து போனாங்க வெளியில். சிறு பிள்ளையின் தொந்தரவு தாங்காதபடி கண்டுபிடிக்க போகும்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி போகும்போது அந்த மூத்த மகன் கொடுக்கப்பட்ட டேலண்ட்டு வந்து அவன் வந்து என்னது, கூர் கண்ணன்,
அவனோட பார்வை என்னது கூர்மை. அதனால் அந்த கூர்மையான கண்களினால் தன்னுடைய தகப்பன் காலடிகளை அவன் என்ன செய்யிட்டான், கண்டுபிடிச்சிட்டான். தகப்பனார் எங்கே போயிருக்கிறாரு அப்படிங்கிற காலடி அவன் என்ன செய்தான், கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சோன்னே மற்றவங்கள கூப்பிட்டு நம்ம டேடி வந்து இந்த பாதையில் தான் போயிருக்காங்க, அவங்க வழி பாதையில் இந்த வழியில் அவங்க கால் தடம் பதிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்தாங்க, இந்த வழியாக போகும் சொல்லி மற்ற ரெண்டு வரையும் என்ன செய்தான், கூட்டிக்கிட்டான். கூப்பிட்டுட்டு மற்ற ரெண்டு சகோதரையும் கூப்பிட்டு இதில் தான் அப்பா போயிருக்கிறாங்க, இல்லை கால் தடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனுடைய டேலண்ட்டை சொல்லி முடிச்சுட்டு அவன் என்ன செய்தான், ஒதுங்கிட்டான். அதுக்கப்பிறகு அந்த காதில் சத்தம் கேட்கும்ல நர்ஸ் செவிலியன், அவன் வந்து அவனுக்கு வந்து அந்த தகப்பனார் பேசுகிற சத்தம் அவனுக்கு என்னது காதில் கேட்குது, தூரமாக இருக்குது ஒரு சத்தம் கேட்குது. அது வந்து என்ன அந்த சத்தத்தை பார்த்து அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த திசை நேக்கி போவோன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அவன் காட்டின வழியில் நர்ஸ் செவிலியன் காட்டின வழியில் என்ன செய்கிறாங்க, இவங்க கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. கூர்க்கண்ணன் காட்டின வழிகாட்டின பாதையில் போகிறாங்க. அடுத்தப்பில் ரெண்டாவது அந்த பாதை வழியை போகும்போது ஒரு சத்தம் கேட்குது, அந்த சத்தத்தை பின்தொடர்ந்து இதில் தான் நம்ம டேடி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நர்ஸ் செவிலியன் சொன்ன பாதையில் என்ன செய்கிறாங்க, கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி கடந்து போயிட்டே இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, தூரத்தில் ஒரு கடற்கரை ஓரமாக என்ன செய்கிறாங்க, அப்படி கடந்து போகிறாங்க. அப்போ அந்த பக்கத்தில் ஒரு கடற்கரை ஓரமாக அவங்க அப்பா என்ன செய்யிருக்காங்க, அப்படி அமர்ந்து உட்கார்ந்துருக்குறாங்க. அந்த அமர்ந்து உட்கார்ந்துருக்கும்போது ஒரு ஆற்றங்கரை பக்கத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த கடற்கரை ஓரமாக கடைசி இதில் போகும்போது ஆற்றங்கரை, அந்த ஆற்றங்கரையில் என்ன செய்யிருக்கிறாங்க, அமர்ந்துருக்குறாங்க. அப்படி அமர்ந்திருக்கும்போது ஒரு அந்த அவர் அமர்ந்திருக்கிறாரு, இவங்க பார்த்துட்டாங்க. இப்போ மூன்று பேரும் பார்த்துட்டாங்க தன்னுடைய தகப்பனாரை பார்த்துனா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கூர்க்கண்ணன் நர்ஸ் செவிலியன் பலவான் மூணு பேரும் தன் தந்தையை நினச்சிட்டாங்க, பார்த்துட்டாங்க. பார்த்தனா சந்தோஷம், பல நாட்களை பார்க்கல தகப்பனை, அந்த சந்தோஷத்தில் அவங்க நினச்சாங்க, வேகமாக ஓடி வராங்க. வேகமாக ஓடி வந்து தகப்பனை பார்க்க வராங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் தூரத்தில் நிற்கும்போதே ஒரு சிறுத்தை வந்து அந்த புள்ளிமானை வேட்டையாடுவதற்கு எப்படி தயாரமாக இருக்குமோ, எப்படி வேகமாக பாய்ந்து செல்லுமோ, அதே போல் இந்த தகப்பனாரை பார்த்து நேராக ஒரு புலி வந்து என்ன செய்யுது, அவருக்கு நேராக என்ன செய்ய பாய்வதற்கு ஓடி வந்து கொண்டிருக்குது. இதை தகப்பனாருக்கு தெரியாது. ஆனால் இதை வந்து மூன்று பிள்ளைகளும் பார்த்தாங்க. கூர்க்கண்ணன் பார்த்தான், நர்ஸ் செவிலியன் பார்த்தான், அடுத்தது பலவான் பலசாலி என்ன செய்தான், பார்த்தான். உடனே அதில் மூன்று பேரில் மூன்றாவது காரன் பலசாலியாக இருந்தவன் உடனே என்ன பண்ணால், வேகமாக என்ன செய்தான், ஓடுனான். ஓடி போய் அந்த சிறுத்தை அவன் என்ன செய்தான், அடித்து தன்னுடைய கையால் பிடித்து அதை அடித்து அவன் என்ன செய்தான், கொன்று விட்டான். தன்னுடைய தகப்பனை தாக்க வந்த கொல்ல வந்த அந்த சிறுத்தை அவன் என்ன செய்தான், அவன் மடக்கி பிடித்து அதை கொன்று என்ன செய்தான், போட்டுட்டான். அதை போட்ட பிறகு அதை அடித்து கொண்ட பிறகு தன் தந்தையை கூட்டிகிட்டு என்ன செய்தாங்க, வீட்டுக்கு அடைச்சிட்டு போனாங்க. அவர் சந்தோஷமாக பிள்ளைகளோட என்ன செய்தார், வீடு திரும்பினார். வீடு திரும்பினோடனே இளைய மகன் பார்த்த தந்தையை பார்த்த உடனே தகப்பனை ஓடி போய் அப்பான்னு சொல்லி என்ன, டாடி வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சவர் என்ன செய்தார், கட்டி பிடிச்ச அவன் என்ன செய்தான், அழுதான். எங்கப்பா போனீங்க, நீங்கள் எங்களை விட்டுட்டு எங்கப்பா போனீங்க, நீங்கள் இல்லாமல் வீடு வெறிச்சோடி கடந்துச்சுப்பா, நீங்கள் இல்லாத வீடு எங்களுக்கு நல்லவே இல்லைப்பா, இனிமேல் நீங்கள் நினச்சிக்கூடாது, வெளியில் எங்கேயும் போகக்கூடாது, நீங்கள் எங்களோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் நினச்சிதானா, தகப்பனை கட்டி பிடிச்சி நினச்சிதாரா, அழுதானா. அழுதவுடனே அவரு நினச்சிதாரா, நான் இனிமேல் நினச்சிட்டேன், உங்களை விட்டு போக மாட்டேன், நான் உங்களோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி, பிரிவினை என்பது எவ்வளவு கஷ்டங்கிறது நான் நினச்சிட்டேன், உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய கட்டி பிடிச்சி அணைச்சி அவர் நினச்சதை முத்தமிட்டாராம். இப்படி இருக்கும்போது பல நாட்கள் காணாமல் போனவர் திரும்பி வந்தார்னு சொல்லியிருந்தோன்னே உற்றார் உறவினர் எல்லாரும் நினச்சிதாங்க, அவங்க வீட்டுக்கு அவங்க தந்தையை எல்லாரும் நினச்சிதாங்க பார்க்க வந்தாங்க. பார்க்க வந்த உடனே எல்லாரும் அவர்கிட்ட நினைச்சு விசாரிக்கிறாங்க, நீ எங்கே போனா, பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, எவ்வளோ தேடினாங்க, எங்கெல்லாமோ தேடி தேடி அலைஞ்சாங்களே, நீ எங்கே தான் போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பல விதத்தில் அவனை நினச்சிதாங்க கேள்வி கேட்டு கொண்டே இருந்தாங்க.
அப்போ கேள்வி கேட்டே கொண்டு இருக்கும்போது அப்போ சொல்கிறாங்க, அப்போ பெற்றோர் மற்ற உறவினர்கள்லாம் இந்த பிள்ளையில நான்கு பிள்ளையில அந்த மூணு பிள்ளையில வச்சு அவர் என்ன செய்கிறாங்க, எல்லோரும் பெருமையாக பேசுகிறாங்க. இந்த மூன்று பேரால் தான் இந்த தகப்பனார் என்ன கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா இளைய மகன் சிறுமகன் வீட்டில் இருந்தான், அவன் தேடி போகலை. ஆனால் மற்ற மூன்று பேரால் தான் என்ன செய்துச்சு, அவனை கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணாங்களாம், ரொம்ப பாராட்டினாங்களாம் மூன்று பேரை. ஒன்னால் தான் கூர்க்கண்ணனை பார்த்து உன்னால் தான் உங்கள் அப்பா என்ன கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு, அதே போல் ரெண்டாவதுக்காரன் நர்ஸ் செவிலியனை பார்த்து உன்னால் தான் உங்கள் அப்பா கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு, இல்லைன்னா உங்கள் அப்பா என்ன கண்டுபிடிக்க முடியாது. அதே போல் வலியனை பார்த்து உன்னுடைய வல்லமைனால்தான் உங்கள் அப்பா என்ன வீடு திரும்பினாங்க அப்படின்னு பாராட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சிறு பிள்ளையை யாரும் என்ன எதுவுமே சொல்லலை. அவன் அமைதியாக என்ன தான் உட்கார்ந்துட்டு இருக்கான், தன்னை பாராட்டினாலும் சரி பாராட்டவில்லைன்னாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அந்த சிறுமகன் என்ன தான் அமைதியாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ அதில் அந்த ஒருத்தர் எழும்பினார், அப்போ எல்லோரும் இவனால் இந்த மூன்று பேரால் தான் தப்பு வீடு திரும்பி வந்தாங்கன்னு சொல்லி எல்லோரும் அவனை பாராட்டுறாங்க. அந்த நேரத்தில் ஒரு பெரியவர் மட்டும் எழுமி நின்றுட்டு, இவர் வீடு திரும்ப காரணம், முக்கிய காரணம் யார் தெரியுமா, இந்த சிறு பிள்ளை தான். இந்த சிறு பையனால் தான் இந்த எப்படி நீ இவர் உங்கள் தகப்பனை வீட்டு கொண்டு வந்து முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் எழும்பி சொல்கிறாரு. அப்போ மற்ற மூன்று பேரும் என்ன செய்கிறாங்க, சண்டை போடுறாங்க. எப்படின்னா இவன் வீட்டுக்குள்ளே இருந்தான், எந்த முயற்சியும் அவன் என்ன செய்யலை எடுக்கலை. இவனை போய் இவனால் தான் தகப்பை நினச்சிதாங்க திரும்பி வந்தாங்கன்னு சொல்லி நீங்கள் எப்படி சொல்லலாம், நீங்கள் சொல்கிற பாயிண்ட் தப்பு. அவனால் சிறு பையனால் எதுவும் செய்ய முடியல, அவன் வீட்டில் தான் இருந்தான், நாங்கள் தான் கஷ்டப்பட்டு தேடி தேடி அலைஞ்சோம். பாருங்கள், இந்த கூர்க்கண்ணன் இருக்க போய் தான் அவர் என்ன பண்ணார், எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் அந்த கூர்க்கண்ணன் இருக்க போய் தான் அவன் என்ன பண்ணார், அந்த இடத்த வழிய எங்கள் அப்பா எந்த வழியில் போனாங்கன்னு சொல்லி அவரால் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. மற்ற யாராலும் கண்டுபிடிக்க முடியலை, என்னால் கூட கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ரெண்டாவது காரன் சொல்கிறான் நான் அந்த சத்தத்தை கேட்டதுனால, இவன் சத்தத்தை கேட்டான், அந்த சத்தத்தை கேட்டதுனால தான் அந்த இடத்த பார்த்து நாங்கள் என்னச்சுதோம் போனோம், அவங்க ஆற்றங்கரையில் என்னச்சுதான் உட்காந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மூன்றாவது காரன் சொல்கிறான், சரி நீங்கள்லாம் வழியை கண்டுபிடிச்சிங்க, நீங்கள் சத்தத்தை கேட்டு கண்டுபிடிச்சிங்க, ஆனால் இன்றைக்கு அப்பா உயிரோடு இருக்கிறது வீட்டுக்கு வந்தது என்னால் தான். ஏன்னா அப்பாவுக்கு என்னச்சு, உயிருக்கு ஆபத்தான நிலைமை, அந்த ஆபத்தான நிலைமையில் இருந்து கூட அவரை காப்பாற்றினது யார் தான், என்னுடைய வலிமையினால் என்னுடைய திறமையினால் நான் அப்பாவை என்ன செய்தேன் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூன்று பேரும் என்ன செய்ய சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த பெரியவர் எழுப்பி சொல்கிறாரு, நீங்கள் மூன்று பேரும் செய்தீங்க, நான் தப்புன்னு சொல்லலை, உங்களோட திறமைனால் என்ன செய்தீங்க, கண்டுபிடிச்சிங்க, வழியை கண்டுபிடிச்சிங்க, சத்தத்தை கண்டுபிடிச்சிங்க, அடுத்தபடியாக உங்களோட வல்லமையினால் அந்த அவங்க சேதம் அணுகாதபடி கொல்லப்படாதபடி பாதுகாத்து கொண்டு வந்தீங்க, ஓகே அதை பற்றி தப்பே இல்லை, உங்களோட முயற்சினால இவ்வளோத்தையும் செய்தீங்க. ஆனால் இதற்கெல்லாம் காரணம் யார் தான், சிறு பையன் உங்களை அப்பா எங்கே அப்பா தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி வாங்கன்னு சொல்ல போய் தான் நீங்கள் என்ன செய்தீங்க, இந்த வீட்டை விட்டு வெளியில் போனீங்க. இல்லைன்னா நீங்கள் அப்பாவை என்ன செய்திருப்பீங்க, தேடி இருக்க மாட்டீங்க, பல நாட்கள் ஆயிற்று நீங்கள் அசால்ட்டாக இருந்துக்கிட்டீங்க, தகப்பன் வேண்டாம் அவர் எங்கேயோ போயிருப்பார், தேடி பார்த்தீங்க முயற்சி பண்ணிங்க முடியலன்னு சொல்லி விட்டுட்டீங்க. ஆனால் இந்த சிறு பையன் அன்பினால் பாசத்தினால் எனக்கு தகப்பன் தேவை, எனக்கு எங்கள் அப்பா தேவைன்னு சொல்லிட்டு அவன் இந்த பாச மலையில் இருந்ததுனால அவன் என்ன பண்ண பாசத்தினால் அவன் என்ன பண்ணான, உங்களை தூண்டி விட்டதுனால எனக்கு அப்பா வேணும்னு சொல்லிட்டு அந்த பாசத்தினால் எப்படியா நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வரணும்னு சொல்லி உங்களை ஏவினதுனால தான் நீங்கள் கண்டுபிடிச்சினீங்க. அதனால் இதில் எல்லாவற்றுக்கும் முதல் காரணம் யார் தான், இந்த சிறு பையன்தான். நீங்கள் இவ்வளோ நேரம் யார் பெரியவன் சொல்லி சண்டை போட்டிங்களா,
நீங்கள் மூன்று பேரும் உங்களோட திறமை இருந்தாலும் நீங்கள் கிடையாது. ஆனால் அன்பினால் இந்த தகப்பனோட அன்பினால் தொடப்பட்ட இவன் தான் என்னது, இவன் மூலமாக தான் உங்கள் அப்பா நினச்சதுங்க வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க, இவன் தான் மூல காரணம்னு சொல்லி நினச்சதான் அவர் சமாதானப்படுத்தினார். இதே போல் நமக்கு எவ்வளோ தான் திறமை இருந்தாலும் நம்ம நான் பெரியவன் நீ பெரியவன் சீஷர்களே சொன்னாங்க, நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் நினச்சதாங்க சண்டை போட்டு கொண்டாங்க. அதுபோல் இன்றைக்கு நாம் நமக்கு எத்தனையோ திறமை இருக்கோம், அந்த திறமையினால் நான் பெரியவன் நீ பெரியவன் சொல்லி நம்ம நினச்சவன் நம்மளை பெருமை பாராட்டி கொள்வோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த திறமையை கொடுத்தவர் யார், அன்பான இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் இந்த அன்பு நமக்கு என்ன செய்ய இவ்வளோ திறமைகள் நமக்கு கொடுத்தாரு. அவரை நினச்சி அவர் அன்பு கூறி அவரை நம்ம தேடி போகிறோமா. இந்த சிறுமகன் எவ்வளோ அழகாக அருமையாக தேடி போனான், அதே போல் இந்த நாட்களில் அந்த சிறுமகனை போல் இயேசுவின் அன்பை நம்ம தேடி போய் அவர் அலைந்து தேடும்போது அப்போ நான்கிற அந்த நேரத்தில் நான்கிற திறமை நான்கிற எண்ணம் நம்மளை விட்டு என்ன செய்யும், எவ்வளோ தான் திறமை இருந்தாலும் நாங்கிற காரியம் நம்மளை விட்டு என்ன செய்யும் அகன்று போவோம். அதே நேரத்தில் நம்ம தாழ்மைப்படும்போது அதற்கு இயேசு தான் முதலிடம் சொல்லி நம்ம என்ன செய்வோம், நம்ம ஆண்டவருடைய நாமத்தை நம்ம என்ன செய்வோம் மகிமைப்படுவோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்மிடத்தில் காணப்படுகின்ற ஒரு சிறு கதை தான், ஆனால் இந்த நாட்கள் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்கள் அதிகம். நம்ம நிறைய நம்ம தாழ்ந்து நம்ம டேலண்ட் நிறைய இருக்கிறனால நம்மளை குறித்து நம்ம என்ன பெருமை பாராட்டிக்கிடுவோம், இது என்னால் தான் முடிஞ்சிச்சு, இது என்னால் தான் சொல்லி நம்ம என்ன செய்வோம் பெருமை பாராட்டுவோம். அதற்கு மூல காரணம் யார், ஜீசஸ்ஸு. அந்த ஜீசஸை உணராதபடி நாம தான் சொல்லி என்ன செய்வோம் பெருமை பாரா, அந்த டேலண்ட்டை கொடுத்தவர் யார் தான், நம்மளை நேசிக்கிற நம்முடைய அன்பு தகப்பனார் இயேசு கிறிஸ்து. நமக்கு அந்த டேலண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, திறமையை கொடுத்துருக்குறாங்க. அவரை தான் நம்ம என்ன செய்யணும் மகிமைப்படுத்தணும் தவிர நம்மளை நாமளே என்ன செய்யக்கூடாது, மகிமைப்படுத்தாத போய் நம்மளை என்ன காத்துக்கொள்ளணும். அப்படியே கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் ஏசப்பா இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கதையின் மூலமாக, அதனால் நாங்கள் கற்றுக் கொடுத்த காரியங்கள் நம்ம திறமை குறித்து நாங்கள் பெருமை பாராட்டி விடாதபடி, டேலண்ட்டை குறித்து நாங்கள் பெருமை பாராட்டி விடாதபடி, நான் தான் பெரியவே என்னால் தான் எல்லாம் முடிஞ்சது சொல்லி பெருமை பாராட்டி விடாதபடி, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அந்த வசனத்தின்படியாக எல்லா சூழலையும் நமக்கு ஆண்டு டேலண்ட் கொடுத்துருக்காது, இயேசுவின் கிருபை ஆண்டு கொடுத்த டேலண்ட் சொல்லி அவருடைய நாமத்தை மாத்திரம் நம்ம என்ன மகிமைப்படுத்தும் போது இன்னும் ஆண்டவர் டேலண்ட்டை அவருக்கென்று பயன்படுத்துவதற்கு நம்மளை என்ன பயன்படுத்துவார். அன்பின் பரலகப்பிதாவை இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளில் என்னோடு எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கற்றுக்கொண்ட காரியத்தை குறித்து ஆண்டவர் நம்ம எவ்வளோ தூரம் நாங்கள் தாழ்மையாக இருக்கணுமோ ராஜா, அது தாழ்மைப்படுவதுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வாதம் வழிநடத்தி இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.